நலவாழ்வு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் அஸ்வினி. இன்றைக்கி நாம் உடல் எடை, அதாவது ஒபேசிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். உடல் எடை வந்து எந்தெந்த காரணத்தினால கூடுது, உடல் எடையை குறைப்பதற்கு சில வழிமுறைகள் தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மல் வெயிட்டை ரெண்டு முறையில் கணிக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, ஆண்களுக்கு அவங்களோட ஹைட் இன் சென்டிமீட்டர் மைனஸ் 100. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்காங்கன்னா 170 மைனஸ் 100 அப்போ 70 kg வந்து அவங்களோட நார்மல் உடல் எடை இருக்கலாம். இதே பெண்களுக்கு ஹைட் இன் சென்டிமீட்டர் மைனஸ் 105, இப்போ 165 சென்டிமீட்டர் இருக்காங்கன்னா 165 மைனஸ் 105, ஸோ அவங்களோட உடல் எடை வந்து 60 kg வந்து இருந்தால் அது நார்மல். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி பார்க்குறது. பிஎம்ஐ வந்து வேர்ல்டு பாப்புலேஷனுக்கு ஒரு சார்ட்டும் ஆசியன் பாப்புலேஷனுக்கு ஒரு சார்ட்டும் இருக்குது. நம்ம ஆசியாவில் இருக்கிறதுனால ஸோ அந்த கட் ஆஃப் பார்த்தா போதும். பிஎம்ஐ கால்குலேட் பண்ணி அது 18.5 23 kg பர் மீட்டர் ஸ்கொயர்ட் இருந்தால் அது நார்மல். அதுக்கு மேலே கூடும்போது அவங்க ஒபேசிட்டி, அதாவது கிரேட் 1 ஒபேஸா இல்லை கிரேட் 2 ஒபேஸா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த மெத்தடில் நம்ம உடல் எடையை வந்து பார்த்துக்கலாம். அடுத்ததாக உடல் எடை வந்து எந்தெந்த காரணத்தினால கூடும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தைராய்டு, அதாவது ஹைப்போ தைராய்டிசம். இந்த தைராய்டு ஹார்மோனோட சுரப்பு வந்து குறையும் பொழுது நமக்கு உடல் எடை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அடுத்து பிசிஓடி ப்ராப்ளம், அதாவது சினைப்பையில் வந்து நீர் கட்டி இருக்கிறவங்களுக்கும் உடல் எடை கூடுவதற்கு வாய்ப்பு அதிகம். அடுத்து ஆல்கோஹால் நிறைய எடுக்கிறவங்களுக்கு உடல் எடை கூடும். கருத்தடை மாத்திரை, அதாவது பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் எடுக்கும்போதும் உடல் எடை கூடும். அடுத்து சில பேர் வந்து உணவில் உப்பு அதிகமாக சேர்த்துப்பாங்க, இல்லைன்னா ஊறுகாய் அப்பளம் சிப்ஸ் இந்த மாதிரி உப்பு அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுக்கும் பொழுது அவங்களுடைய உடல் எடை கூடும். எப்படின்னா, இந்த உப்பு வந்து உடலில் நீர் தேக்கத்தை ஏற்படுத்தி நம்ம வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்து சுத்தமாக உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு உடல் எடை கூடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நாம தான் எக்ஸசைஸ் செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை கொழுப்பு அதிகமுள்ள உணவுகள் எல்லாம் எடுக்கும் பொழுது அவங்களோட உடல் எடை வந்து கூடும். அடுத்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை செஞ்சாலும் உடல் எடை கூடும். அடுத்து மன அழுத்தம், தினசரி வாழ்க்கையில் வந்து மன அழுத்தம் ஒரு பகுதியாக இருக்குது. ரொம்ப நாள் மன அழுத்தத்தோடு இருந்து அதோட தூக்கம் இல்லைனா இது ரெண்டும் சேர்ந்து உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு காரணமாயிரும். சரியாக தூக்கம் இல்லைன்னாலும் அது உடலில் ஹார்மோனல் சேஞ்சஸை ஏற்படுத்தி அதிகமாக உணவை சாப்பிட ஆர்வத்தை தூண்டிடும். அடுத்து நிறைய சாப்பிட்றவங்களுக்கு முக்கியமாக வந்து சத்தே இல்லாத உணவுகள் வந்து நிறைய எடுக்கும் பொழுதும் உடல் எடை கூடும். அடுத்து ஹார்மோன் இம்பேலன்ஸ், இப்போ இன்சுலின் ஹார்மோன் எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது பேன்கேஸில் தான் இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகுது. இந்த இன்சுலின் தான் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை, அதாவது குளுக்கோஸ் அளவை வந்து கட்டுப்படுத்துது. இப்போ நம்ம ஒரு நாள் முழுக்க சர்க்கரை உணவை எடுத்துக்கொள்ளும்போது இந்த இன்சுலின் வந்து ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்யும். இதில் வந்து மிஞ்சிய சர்க்கரை வந்து ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகி நம்ம பாடியில் வந்து செடிமெண்ட் ஆகும். இதனால் உடல் எடை கூடும். இப்போ ப்ராசஸ்டு ஃபுட்ஸை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஆல்கஹால், செயற்கை குளிர்பானங்கள், இதில் எல்லாம் ரொம்ப சர்க்கரை சேர்க்கறதுனால இதை நம்ம எடுக்கும் பொழுது நம்ம உடலில் வந்து குளுக்கோஸுடைய அளவு வந்து அதிகமாகும். அதனால் இந்த மாதிரி உணவுகள் எல்லாம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். அடுத்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து பெண்களோட கருப்பை செல்களால் சுரக்கப்படுது. இதோட அளவு வந்து சமநிலையில் இருக்கணும். இது கூடும் போதோ இல்லை குறையும் போதோ உடல் எடை வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஸ்ட்ரோஜன் அளவு சமநிலையில் இல்லைன்னா நம்மளோட உடல் வந்து எல்லா ஆற்றலையும் ஃபேட்டாக மாற்றுது. இதனால் நம்மளோட உடல் எடையும் கூடும். ஓகே, இந்த உடல் எடையை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன வழிமுறைகள் பின்பற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ உடல் எடையை ஒருத்தவங்க குறைக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு வந்து 3-4 kg குறைக்கிறது வந்து நல்லது, அதுதான் ஹெல்த்தியும் கூட. அதுக்கு மேலே வந்து குறைக்கிறப்போ உடலில் வந்து பிரச்சனைகள் உருவாகும். சில பேர் வந்து ஒரு மாதத்தில் 10-15 kg குறைச்சேன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, உடம்பில் வந்து யூரிக் ஆசிட்ஸோட லெவல் வந்து அதிகமாகி கவுட் வரும். கவுட் அப்படின்னா, அதாவது சின்ன சின்ன ஜாயின்ஸில் எல்லாம் யூரிக் ஆசிட் வந்து செடிமெண்ட் ஆகி அந்த இடத்துல வலி வரும். ஸோ இதை தான் வந்து கவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு மாதத்துக்கு 3-4 kg வந்து குறைச்சா அது ஹெல்த்தியே. அடுத்து காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து க்ரீன் டீ எடுக்கிறது வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தி ஆப்ஷன். க்ரீன் டீ எடுக்கும்பொழுது அதில் வந்து சுகரோ இல்லை லெமனோ வந்து சில பேர் ஆட் பண்ணுவாங்க. அதை வந்து ஆட் பண்ணாமல் பிளெயின் க்ரீன் டீயாக எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த க்ரீன் டீ எடுக்கும்போது நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, அனீமியா, அதாவது ரத்த சோகை, ஹைப்போ தைராய்டிசம், அடுத்து மனநோயாளிகள், அதாவது சைக்காட்டிக் மெடிசன் எடுக்கிறவங்க வந்து இந்த க்ரீன் டீயை குடிக்கக்கூடாது. அடுத்து வந்து வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டயட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதாது, எக்ஸசைஸும் பண்ணணும். இப்போ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ரெண்டு வீல்ஸில் ஒரு வீல்ஸ் வந்து டயட்டாகவும் இன்னொரு வீல் வந்து எக்ஸசைஸாகவும் நம்ம நினச்சிக்கணும். ஸோ நம்ம டயட் மட்டும் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணலான்னா அந்த சைக்கிள் வந்து ஓடாது. ஸோ அதனால் டயட்டையும் ஃபாலோ பண்ணணும், எக்ஸசைஸும் டெய்லி பண்ணோம்னா தான் நம்ம வந்து வெயிட்டை வந்து கண்ட்ரோல் கொண்டு வர முடியும். நார்ச்சத்து உணவுகள் வந்து நிறைய எடுக்கணும்.
நார்ச்சத்து வந்து ரத்தத்தில் இருக்கிற கெட்ட கொழுப்பை வந்து அகற்றும். அதோட மோசன் போகும்போது நார்ச்சத்தோட கொழுப்பும் வெளியே வரும். அதுக்கப்புறம் இந்த நார்ச்சத்து உணவுகள் நம்ம எடுக்கும் பொழுது நம்ம வயிறில் ஒரு ஃபுல்னஸ் உருவாகும். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு கப்பில் வந்து கீரையோ இல்லை காய்கறிகள் சாதமோ எடுத்துக்கிட்டு இன்னொரு கப்பு வந்து ரசம் சாதம் சாப்பிட்டிங்கன்னா, காய்கறி இல்லை கீரை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும். அதாவது வயிறு வந்து நிறையா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபுல்னஸ் கிடைக்கும். இதே வந்து ரசம் சாப்பிட சாப்பிடும்போது அந்த ஃபுல்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதனால் வந்து நார்ச்சத்து உணவுகள் நிறைய சாப்பிடணும். அதோட இந்த நார்ச்சத்து சாப்பிடும்போது நம்மளுக்கு மரச்சிக்கலும் வராது, பிளட் சுகர்ஸ் வந்து கண்ட்ரோல்லையும் இருக்கும், அதே மாதிரி வெயிட் லாஸும் ஆகும். அடுத்ததாக வந்து இந்த ஒயிட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது ஒயிட் ப்ராடக்ட்ஸ் என்னென்னா வந்து மைதா, சுகரு, சால்ட்டு, அப்புறம் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ், அதாவது மில்க் ஐட்டம்ஸ், இதெல்லாமே. இதில் பார்த்திங்கன்னா மைதா வந்து ரொம்ப முக்கியம். மைதாவை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். சில நான் ஸ்டாண்டர்ட் கம்பெனிஸில் மைதாவை பென்சோயிக் பெராக்சைடோட ப்ளீச் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நல்லா பாலிஷாக ஒயிட்டாக கிடைக்கும். அது அது வந்து உடம்புக்கு ஹெல்த்தியே கிடையாது. அதோட அந்த மைதாவில் நார்ச்சத்தே சுத்தமாக இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த மைதா வந்து உடம்பில் ட்ரைக்ளிசரைஸோட அளவு வந்து கூட்டும். இதனால் வந்து உடல் எடை வந்து கூடும். அடுத்ததான் ஒயிட் சுகர். இது கார்போஹைட்ரேட்டு. நம்ம எந்த அளவுக்கு வந்து சர்க்கரை எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அது ஃபேட்டாக போய் டெபாசிட் ஆகும். அடுத்ததான் ஒயிட் ரைஸ். அதாவது பல பலன்னு பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கிற ரைஸை வந்து யூஸ் பண்ணுறது ஹெல்த்தியே கிடையாது. அவிடு உமியெல்லாம் எடுத்த அப்புறம் அதில் வந்து நார்ச்சத்து இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் அதுவுமே ஹெல்த்தி கிடையாது. அதனால் சிவப்பரிசி, புழுங்கல் அரிசி இந்த மாதிரி வாங்கி பயன்படுத்தும் போது நம்ம உடல் எடையை கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அடுத்ததாக ஃபேட் மில்க், அதாவது ரொம்ப திக்காக இருக்கிற மில்க் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஒயிட் ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லா கலர்ஃபுல்லாக, அதாவது நார்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் நம்ம எடுக்கும் பொழுது நம்மளோட உடல் எடை வந்து கண்ட்ரோலில் இருக்கும். அடுத்து சிறுதானியங்கள் வந்து நிறைய சாப்பிடணும். அதாவது கேழ்வரகு, ஓட்ஸு, சாமத்திணை இதெல்லாம் எடுக்கும் பொழுது இதில் இருக்க நார்ச்சத்துக்கள் வந்து நம்மளுடைய வெயிட்டை குறைக்கும். அடுத்து முக்கியமாக நம்ம சாப்பிடும்போது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா எம்இ, அதாவது மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, சாப்பிடும்போது வந்து நம்மளோட கவனம் வந்து ஃபுல்லாக சாப்பாட்டில் தான் இருக்கணும். சில பேர் வந்து ஃபோனை பார்த்துட்டே டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. அடுத்ததாக சில பேர் வந்து சாப்பிடும்போது வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் சாப்பிடுவாங்க, நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னே தெரியாமல் வந்து சாப்பிடுவாங்க. அடுத்து சில பேர் சாப்பிடும்போது சத்தம் போட்டுட்டே, அதாவது குழந்தைங்க ஏதாச்சும் சேட்டை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம சாப்பாட்டில் முழு கவனம் செலுத்தே சாப்பிடணும். இதை தான் வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நம்ம பசிக்கும் போது தான் சாப்பிடணும். பசிக்காமலேயே வந்து டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே கூடாது. அடுத்து 15 நாளைக்கு ஒரு முறை வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். இதனால் என்னாகும்னா நம்ம உடலில் இருக்கிற டைஜஸ்டிவ் ஆர்கான்ஸ்க்கு வந்து ஓய்வு கிடைக்கும். அதனால் விரதம் இருக்கும்போது என்னாகும்னா அன்னைக்கு தேவையான ஆற்றலை வந்து நம்ம உடலில் இருக்கிற ஃபேட்ஸ் வந்து கன்வெர்ட் ஆகி ஆற்றலாக மாறும். இதனால் நம்ம உடலில் இருக்கிற எடையும் வந்து குறையும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு பகுதியில் வந்து ஃபேட் டெபாசிட் ஆகி உடல் எடை வந்து அதிகமாகும். இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது பேன்க்ரியாஸில் செக்ரீட் ஆகிற இந்த இன்சுலின் ஹார்மோன் வந்து தேவையான அளவு சுரக்கும், ஆனால் வந்து அது சரியாக வேலை செய்யாது. உடற்பயிற்சி செய்கிறதால இந்த ஃபேட் வந்து ஒரே இடத்துல டெபாசிட் ஆகாமல் பார்த்துக்கலாம். அதோட இன்சுலின் ரெசிஸ்டன்ட் ப்ராப்ளமும் வராது. அதனால் உணவுலையும் உடற்பயிற்சியிலையும் மாற்றத்தை கொண்டு வந்தோம்னா உடல் எடை வந்து அதிகரிக்காமல் நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ச்சி அடுத்தடுத்த வீடியோவில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸை பார்க்கலாம். நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.